நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் மீடியாவில் ஒரு ரெண்டு கேள்வியை செலக்ட் பண்ணலாம். அருள் செல்வன், குருஜி, ராகுவிற்கு ராகு வடக்கு நோக்கி நகர்த்தும் என பல முறை பலன் கூறியிருக்கிறீங்க, ஆனால் இப்போது ராகுவுக்கு தென்மேற்குன்னு சொல்கிறீங்க, என்ன? கரெக்டான கேள்வி, சரியான கேள்வி, எல்லோர் மனதிலும் இருக்கும். அடிக்கடி பலன் சொல்கிறது ராகு வடக்கு நோக்கி நகர்த்தும், வடக்கு நோக்கி நகர்த்தும்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே தென்மேற்கு திசைன்னு குறிப்பிடுகிறீர்களே. இதற்குத்தான் அருண் செல்வன், காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளில் நீங்கள் இருக்கும் இடத்திற்கேற்ப பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மை. ராகுவின் திசை மூல நூல்களை சொல்லப்பட்டிருப்பது தென்மேற்கு தான். அனுபவத்தின் அடிப்படையில் தானே வந்து உங்களுக்கு ஜோதிடம் சொல்லப்பட வேண்டும் என்றே சொல்லப்படுகிறது. அனுபவத்தின் அடிப்படையில் காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்கின்ற முறையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற ஒருவர் எப்படி சொல்லணும், சிங்கப்பூரில் இருக்கிற ஒருத்தர் எப்படி சொல்லணும், மலேசியாவில் தனக்கு கீழே சிங்கப்பூரை தெற்காக கொண்ட ஒருவர் எப்படி பலன் சொல்லணும், இதெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது. அதைத்தான் சுருதி யுக்தி வர்த்தமானம், வர்த்தமானம் என்கின்ற யதார்த்தம், சுருதி என்கின்ற விதி, யுக்தி, உன்னுடைய அமைப்பு, உன்னுடைய கெஸ்ஸிங், யூகம், காலம், டைம், தேசம், அந்தந்த இடங்களை பொறுத்து சொல்லணும். நான் சொல்லுகின்றேன், இங்கே நம்முடைய அமைப்பின்படி அதாவது ராகு என்பவர் வடக்கு நோக்கி நகர்த்துகின்ற கிரகம். அதாவது தான் பார்த்த தான் இருக்கும் வீடுகளின் அதிபதியைப் போல செயல்படக்கூடிய கிரகமான ராகு புதனுடைய வீட்டில் இருந்தால் புதனின் வடக்கு திசையை நோக்கி நகர்த்துவார். குருவின் வீட்டில் இருந்தால் குருவைப் போல செயல்பட்டு வடகிழக்கு வடக்கு திசையை நோக்கி நகர்த்துவார். ராகு சுயமாக செயல்படக்கூடிய வீடுகள் ஏழு வீடுகள் தான். ராகு, நான் தான் சொல்லிட்டேன், ஜோதிடத்தின் மிக உயர்நிலை புரிதல் ராகு. ராகு ஒருவருக்கு கை வந்து விட்டால் அவருக்கு ஜோதிடம் வந்துவிட்டது என்று அர்த்தம். பதினெட்டு வருஷங்களுக்கு முன்பு ஒருத்தருக்கு பலன் சொன்னேன், அவர் இன்னைக்கு சொல்றார் நேபாள் போயிட்டு திரும்பி இங்க வந்துட்டார். நேபாள் வடக்கு தானே இருக்கு. இன்னைக்கு 11 வருஷமாகத்தான் கமர்ஷியலா இருக்கிறேன். 18 வருஷங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பரின் அண்ணன் ஒருவருக்கு, 18 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பன் ஒருவரின் அண்ணனுக்கு ராகு திசை என்ன பலனை செய்யும் உங்களுக்கு? வடக்கே 18 வருடம் இருப்பீர்கள். 17 வருஷமும் 16 வருஷம்னு சொன்னீங்க, அவ்வளோ 16 வருஷம், அது ஒரு கால்குலேஷன். 18 வருஷம்னா 18 வருஷம் இருக்க முடியாது, முன்பின்னா இருக்கும். குரு தசை வந்து ஸ்திர ராசியில் இருக்கிறதுனால அவருக்கு மேஷ லக்னம், ராகு தசை. அடுத்து குரு வந்து ஸ்திர ராசியில் இருந்தார், குருதசையில் இருக்க முடியாது. 16 வருஷம் அவர் வந்துட்டு 16 வருஷம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை தான் இவ்வளோ பெர்ஃபெக்டாக எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க அப்படின்ற அமைப்பு அப்போவே நடந்திருக்கு. ஆக அங்கே வடக்கு நோக்கி நகர்த்துகின்ற ஒரு அமைப்பை நான் குருவையும் புதனையும் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். ராகு வடக்கு நோக்கி நகர்த்தும்னு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்தந்த கிரக அமைப்பு அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு சொல்லியிருப்பேன். புதனின் வீட்டில் இருக்கிறார், அடுத்து ராகுதசை வரப்போது, இவர் மத்திய அரசு பணி, அதை கால்குலேஷன் பட்டு வடக்கு நோக்கி நகர் நம்முடைய தேசத்திற்கு ஏற்ப. இதே ராகு வேறொருடைய ஜாதகத்தில் அவர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும், தமிழ்நாட்டுக்கு வரணும்னா அந்த ராகு உத்தர பாரதத்தில் மேற்க, அது மேலே, அதாவது டெல்லியில், மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில் பிறந்த ஒருத்தரை தெற்கு நோக்கி நகர்த்தும்